வணக்கம். தமிழக தொழில்துறை அமைச்சர் அவர்கள் கட்டுமான பொருட்கள் உற்பத்தியாளர்களை அழைத்து பேசி விலையை குறைக்கும்படி வலியுறுத்தியிருக்கிறார் சார். ஒருவேளை குறைக்கவில்லை எனில் அரசு நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் சார்? நிச்சயமா இது ஒரு நல்ல முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தொடர்ந்து இந்த பெருந்தொற்று கொரோனா காலத்தில் கட்டுமான பொருட்களினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40%லேருந்து 50% வரைக்கும் கட்டுக்கடங்காத வகையில் செயற்கையான முறையில் விலை உயர்ந்து வந்துட்டுருக்குது. ஸோ இது குறித்து பலரும், அதாவது பொதுமக்களும் சரி, கட்டுநர்களும் சரி, ஒப்பந்ததாரர்களும் சரி, அதிருப்தியில் தான் இருந்தாங்க. இது சம்மந்தமாக அரசுக்கு பல தரப்பிலும் வந்து கோரிக்கை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. நாங்களும் நான் சார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் முதல்வருக்கும் தொழில்துறை அமைச்சருக்கும் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் தலைமைச் செயலகத்துக்கும் மனுக்களையும் தொடர்ந்து நேரலையிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இது குறித்து பேசிட்டு வந்தோம். இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். மாண்புமிகு தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் கட்டுமான பொருட்களினுடைய உற்பத்தியாளர்களை அழைத்து பேசி கடந்த வருடம் மார்ச் மாதம் என்ன விலை இருந்தது, இப்போ என்ன விலை உயர்ந்திருக்குது, அந்த அடிப்படையில் குறைங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறதாகவும், நிச்சயமாக அவங்க குறைப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறதாகவும், ஒருவேளை அவங்க குறைக்கலைன்னு சொன்னால் அரசு சும்மா கை கட்டி வாய் மூடி வேடிக்கை பார்க்காது, தகுந்த நடவடிக்கையை முதல்வரோடு ஆலோசனை பண்ணிவிட்டு எடுக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் எப்படி இதை பார்க்குறேன்னு சொன்னால், அண்ணன் வந்து அந்த கட்டுமான பொருட்கள் உற்பத்தியாளர்களை அழைத்து பேசி, ஸோ கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தில் ஏதோ ஒரு சதவீதம் குறைப்பாங்க அப்படின்ற பார்வை தான் அந்த செய்தியை பார்த்த அத்தனை பார்வையாளருக்கும் வந்து எண்ணத்தில் எழுது. ஆனால் இப்போது அண்டை மாநிலமான ஆந்திராவில் வெறும் 320 ரூபாய்க்கு சிமெண்ட் விற்கிது, டெல்லியில் தலைநகரில் 320 முதல் 350 ரூபாய் விற்கிது. இந்தியாவில் ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி தான், வெறும் 28% தான் சிமெண்ட்டுக்கு தமிழகத்திலையும் விதிக்கிறாங்க, ஆந்திராலையும் விதிக்கிறாங்க, டெல்லியிலையும் விதிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது செயற்கையான முறையில் டிமாண்டை கிரியேட் பண்ணி ஒரு சில பேராசைக்காரர்கள் தங்களுடைய சுயநல லாபத்துக்காக இப்படி கட்டுமான பொருட்களினுடைய விலையை கட்டுக்கணங்காத வகையில் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது எந்த வகையில நியாயம் இல்லை. ஸோ தமிழக அரசு சார்பில் அண்ணன் வந்து என்ன உற்பத்திக்கு வெறும் 180 ரூபா தான் ஆகுது, என்ன வரி ஜிஎஸ்டி வரின்றது தெரியும், லோடிங் அன்லோடிங் டிரான்ஸ்போர்டேஷன் என்னன்னு தெரியும். ஸோ நியாயமாக இந்த விலையை நிர்ணயிச்சுக்கலான்னு மானிட்டரிங் பண்ணக்கூடிய அதிகாரம் அரசுக்கு இருக்குது. அந்த வகையில் அவங்க கூப்பிட்டு இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இப்படி பண்ணுங்கள், இது பெருந்தொற்று காலம், மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த வேண்டாம், அவங்களுடைய கனவுகளை கலைக்க வேண்டாம், அவங்களுடைய எண்ண கனவுகள் நினைவாகட்டும் சொல்லி சிமெண்ட் உற்பத்தியாளராக இருக்கட்டும், ஸ்டீல் உற்பத்தியாளராக இருக்கட்டும், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பிளம்பிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, பெயிண்டிங் இருக்குது, சானிட்டரி இருக்குது, டைல்ஸ் இருக்குது, ஸோ கல் மண் எல்லாமே விலை வந்து உயர்ந்திருக்குது. இந்த உற்பத்தியாளர் சங்கங்களை அழைத்து பேசி ஒரு சிண்டிகேட் பண்ணி எப்படி ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ரியல் எஸ்டேட் துறையும் கட்டுமானத்துறையும் வாடிக்கையாளரையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தினாங்களோ, அந்த மாதிரி கட்டுமான பொருட்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடியவங்களை இப்படி ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மானிட்டரிங் பண்ணக்கூடிய அந்த பணியை மேற்கொண்டால் இப்படி தன் இஷ்டம் போல தான் தோன்றித்தனமாக அடிக்கடி விலை உயராது. ஸோ இல்ல கனவுகளோட வீடு கட்ட துவங்குற பொதுமக்களினுடைய கனவுகளும் நினைவாகும், விலை உயராது. இப்போ நிறைய கேள்விக்குறி இருக்குது, இப்போ 30-40% உயர்ந்திருக்குது. ஸோ அரசனுடைய ஒப்பந்தம் எடுத்தவங்களுக்கு பிரச்சனை, கட்டுநர்கள் வீடை விற்ப ஒரு ஒப்பந்தம் போட்டு விற்பனை செஞ்சுருப்பாங்க, நிறைய பதிவு பண்ணியிருப்பாங்க, இப்போ அதை எப்படி விலையை உயர்த்த முடியுன்ற ஒரு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் வந்து கட்டுநர்களுக்கும் ஒப்பந்ததாரருக்கும் பொதுமக்களுக்கும் இருக்குது. ஸோ இதை கவனத்தில் கொண்டு அரசு இப்படி மயிலே மயிலன்னா இறகு போடாது. ஸோ உடனடியாக அவங்கள கூப்பிட்டு பேசி அழுத்தம் கொடுத்து குறைப்பதற்கு, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி கடந்த 40 நாட்களாக மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்து சிறப்பாக ஆட்சியை எதிர்கட்சிகளும் பாராட்டக்கூடிய வகையில் நல்லதொரு ஆட்சியை கொடுத்துட்ருக்குது. இந்த கட்டுமான பொருட்கள் விஷயத்திலையும் உற்பத்தியாளர்கள் அனைவரை அழைத்து பேசி உடனடியாக அழுத்தம் கொடுத்து குறைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நல்ல ஒரு முயற்சியாகவும் நல்ல ஒரு முன்னெடுப்பாக சார் நான் பார்க்குறேன். தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் தொழில்துறை அமைச்சருக்கும் நான் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.